ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? துதிக்க முடியுதா? ஜெபிக்க முடியுதா? வேதம் வாசிக்க முடியுதா? அதெல்லாம் முடியலன்ற அளவு சோர்வா? நான் யோபு 42 அதிகாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைபடாது. அவர் செய்ய நினைக்கணும். அவர் நினைக்கிறதுக்கு யோபு என்ன செய்தாருன்னு படிக்கிறேன். நான் உண்மை கேட்பேன், நீங்கள் பதில் பேசுங்க. நான் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். எப்படி இருக்கு பாருங்க, நியாயம். இவர் பேசுவாரா? ஆண்டவர் கேட்கணுமா? அப்புறம் இவர் கேள்வி கேட்பாரா? அவர் பதில் சொல்லணுமா? அவர் கேள்வி கேட்டால் இவர் பதில் சொல்லணுமா? நீங்கள் செய்ய நினச்சது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவர். மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் முடிய போது முடிஞ்சிருச்சு. ஏறக்குறைய 1ஆம் தேதி வந்துருச்சு. சகலத்தையும் செய்ய வல்லவர். நான் ஏற்கனவே உங்களுக்கு பாடியிருப்பேன், சொல்லியிருப்பேன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அந்த பாட்டை பாடி முடிக்கிறதுக்குள்ளே அந்த நாளில் வீட்டு தேவை, ஏன் தேவை, எல்லா தேவையும் ஒரே நாளில் ஆண்டவர் சந்தித்தார். துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, அதுதானே உமக்கு பிரியம். ஜெபிக்கிறேன் இயேசுவே, ஜெபிக்கிறேன், அதுதானே வெற்றியின் ரகசியம். துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, அதுதானே உமக்கு பிரியம். ஜெபிக்கிறே இயேசுவே, ஜெபிக்கிறே, அதுதானே வெற்றியும் ரகசியம். பரிசுத்தம் தாரும், தரிசிக்க வேண்டும், அதுதானே அவசியம், அவசரம். பரிசுத்தம் தாரும், உம்மை தரிசிக்க வேண்டும், அதுதானே அவசியம். பரலோகம் சேர ஆயத்தம் வேண்டும், அதுதானே லட்சியம். பரலோகம் சேர ஆயத்தம் வேண்டும், அதுதானே லட்சியம். பரிசுத்தம் தாரும், தரிசிக்க வேண்டும், அதுதானே அவசியம். பரலோகம் சேர ஆயத்தம் வேண்டும், அதுதானே லட்சியம். அந்த வசனம் என்ன ரொம்ப ஆண்டவரோட ஒப்புருவாக்குது. நான் காதால் கேள்விப்பட்டேன், இப்போ கண்ணார பார்க்குறேன். காதார கேட்டேன், கண்ணார பார்க்குறேன், இப்போ நீங்கள் என் கூட பேசுங்க அப்படின்னு உரிமையோடு யோபு பேசுகிறத பார்க்குறேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் ஒரு வாலிபனை நான் சந்தித்தேன். நான் காரை விட்டு இறங்கும்போதே ஓடி வந்து பையெல்லாம், பைபிள் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னை போய் ரூமில் உட்கார வச்சு, என் பேர் ஜோஷு, என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்டான். எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன். நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, நீரே நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் தேவனே அப்படின்னு நீங்கள் கல்யாணத்தில் பாடலையா? நீங்கள்
திருச்சியில் ஒரு கல்யாணத்தில் நீங்கள் பாடும்போது நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், அந்த நேரம் இந்த பாட்டு என்னை ரொம்ப பலப்படுத்துச்சு அப்படின்றார். எனக்கு ஞாபகத்துக்கு வரல, ஆனால் இந்த பாட்டு நான் தான் சொல்லி கொடுத்தேன் திருமணத்தில்ன்றது மட்டும் எனக்கு நினைவு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டேன், இன்னொரு பைபிள் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு ஒரே ஆசையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, நான் ரொம்ப கஷ்டம். அப்பா இறந்தது பிற்பாடு ரொம்ப கஷ்டம், வறுமை. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போதே தூத்துக்குடியில் துறைமுகத்தில் நான் ஸ்கூலுக்கு போகும்போது கஞ்சாவை கொண்டாந்து என் பையில் வச்சு துறைமுகத்துக்குள்ளே கொண்டு போயிருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பெட்டி, ஒரு பார்சல், அது என் புக்கு பையக்குள்ளே அதை வச்சுருவாங்க. நான் துறைமுகத்துக்குள்ளே போயிருந்தேன், எல்லாரையும் செக் பண்ணுவாங்க, ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களை மட்டும் செக் பண்ண மாட்டாங்க, அவங்க பையெல்லாம் திறந்து பார்க்க மாட்டாங்க. அதனால் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போதே நான் கஞ்சா கடத்த கற்றுக்கிட்டேன். நான் கஞ்சாவை கடத்துறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சாயங்காலம் வந்து அந்த குறிப்பிட்ட நபரை பார்க்கும்போது அவர் பெட்டியை திறந்து கை நிறைய காசு எடுப்பார். அது 4000 ரூபாயாக இருக்கும் ஒரே நாளில், சமயத்தில் 7000 ரூபாய் 8000 ரூபா கூட எடுத்து கொடுத்துருக்கிறார். அதனால் நான் ரொம்ப உற்சாகம். அப்புறம் கஞ்சாவை நானே நண்பர்களோடு சேர்ந்து 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளே கஞ்சா அடிக்க கற்றுக்கிட்டேன். அம்மாவுக்கு தெரியாது எப்படி நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அவங்க உடம்பு செக் பண்ணால் ரத்தத்தில் பிளேட்லெட்ஸ் எல்லாம் இல்லை, இந்த செவப்பணுக்கள் இல்லை, அந்த கவுண்ட்ஸ் நிறைய இருந்தால் தான் அந்த அம்மா பிழைப்பாங்க. அக்கா, அம்மாவும் அக்காவும் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற சேப்பலில் போய் கையை விரித்து அழுது அழுது ஜெபம் பண்ண, அவங்க ஜெபத்தை முடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தனி ஆரோக்கியம் வந்துருச்சு அக்காவுக்குள்ளே. டாக்டர் செக் பண்ணால் 3 லட்சம் அந்த கவுண்டர் இருக்குதுன்றார், பிளேட்லெட்ஸ். அவங்க பழிச்சிக்கிட்டாங்க. ஆனால் அக்காவுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச காலம்தான் நம்ம இருப்போம்னு தெரியும் போல் என்னை அம்மாவை சத்தியத்துக்குள்ளே நடத்திட்டாங்க. இந்த கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே அம்மா ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஆண்டவரை ரொம்ப கேள்விப்பட்டு கர்த்தருடைய பிள்ளை ஆகிட்டேன். அக்கா இப்போ இல்லை, ஆனால் அக்காவுடைய பெரிய வெற்றி என்னென்னா, என்னையும் எங்கள் அம்மாவையும் பரலோகத்துக்குரியவங்களாக மாற்றிட்டு அந்த அம்மா செத்துட்டாங்க. இதே கேள்வி தான் எனக்குள்ள, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அதே யோசனை, நான் ஜாக்கிரதைப்படுறேன்றதை விட ஆண்டவர் ஜாக்கிரதைப்படுத்துகிறார், என்னை எப்படியாவது பாட வச்சிடுறாரு, எப்படியாவது ஜெபிக்க வச்சிடுறாரு. அதுதான் இப்போ என் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்குது. துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, அதுதானே உமக்கு பிரியம். துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, அதுதானே உமக்கு பிரியம். ஜெபிக்கிறேன் இயேசுவே, ஜெபிக்கிறேன், அதுதானே வெற்றியின் ரகசியம். பரிசுத்தம் தாரும் தரிசிக்க வேண்டும், அதுதானே அவசியம் அவசரம். பரிசுத்தம் தாரும் தரிசிக்க வேண்டும், அதுதானே அவசியம். பரலோகம் சேர ஆயத்தம் வேண்டும், அதுதானே லட்சியம். பரலோகம் சேர ஆயத்தம் வேண்டும், அதுதானே லட்சியம். காதார கேட்டாச்சு, கண்ணார பார்க்கணும், மனதார ஜெபிக்கணும். நன்றி, நன்றி ஆண்டவரே. இப்போ என்னோட தொடர்பில் ஆண்டவரே, இந்த வாய்ஸ் நோட்டை கேட்குற ஆண்டவரே, யார் எங்கே இருந்தாலும் நீங்கள் தீவிரமாக பதில் கொடுக்கணும் ஆண்டவரே.
நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.